சித்திரை செவ்வானம் தன் மகளுக்காக நீதி தேடும் ஒரு அப்பாவின் கதை. சமுத்திரக்கனி பூஜாக்கணன் நடிப்பில் ஜி5 ஆப்ல பாருங்க. லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அடிக்கடி பாத்தீங்கன்னாக்க எல்லா ஸ்கூல்லையும் போய் விசிட் பண்ணுவாரு. அந்த வகையில திடீர்னு திருக்கோவிலூர் மாவட்டம் அரசு பள்ளியில திடீர்னு ஆய்வு மேற்கொண்டிருக்காரு மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். அண்ட் அடிக்கடி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூடவும் போயிட்டு ஸ்கூல்ஸ பாப்பாரு. அண்ட் முன்னாடி கூட ஒரு ஸ்கூலுக்கு போகும்போது கூட, நான் யாரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர்னு பசங்களாம் சொல்லும் போது, அப்படிலாம் கிடையாது, நான் வந்து வாட்ச்மேன், ஏன்னா நீங்க எந்த டைம் வரீங்க எந்த டைம் போறீங்கன்றத முடிவு பண்றது நான் தான் அப்படிங்கிற மாதிரி கலகலன் பசங்க கிட்ட பேசினாரு. இங்க ஸ்கூல்லையும் கூட பசங்க ஸ்கூல் டைமிங் என்ன, அப்புறம் லஞ்ச் எல்லாம் எடுத்து வந்தீங்களா, சேஃபா இருக்கணும், முக்கியமா இந்த டைம் வந்து கொஞ்சம் சேஃபா இருக்க வேண்டியதுன்னு பசங்களுக்கும் அவர் அட்வைஸ் பண்ணிட்டு, சோ மத்த பசங்களையும் போயிட்டு எந்திரிக்காதீங்க, நீங்க பாட்டு கண்டுக்க பண்ணுங்க, நான் ஜஸ்ட் எப்படி எல்லாம் இருக்கு எதா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் விசிட் பண்ண வந்தேன் அப்படிங்கிற மாதிரி திருப்பி பண்ணி வந்ததும் டீச்சர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் வெல்கம் பண்ண. சோ மத்த பசங்களையும் ஒரு பார்த்து நிறைய ஸ்கூல்ஸா அவரு இந்த மாதிரி அடிக்கடி போய் செக் பண்றது வந்து எல்லார் மத்தியிலையும் அவருக்குன்னு ஒரு தனி இடத்தை வாங்கி கொடுத்துருன்னு சொல்லலாம். சோ அந்த வகையில இந்த அரசு பள்ளியில அவர் வந்து ஒரு திடீர்னு விசிட் அடிச்சு எப்படி இருக்கு ஏது இருக்குன்ற மாதிரி பாத்துருக்காரு. இந்த ஒரு சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அதோட சேர்ந்து பிஹேவியர்ஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. எனக்கு இங்க இருக்கக்கூடிய கருவிகள் எல்லாமே வந்து ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு கருவிகள். அந்த சேம் டைம் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு வரலாறு இருக்கு அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியுது. ஸோ நம்ம அந்த கருவிகள் எல்லாத்தையும் வாசிச்சுட்டு அடுத்தபடியாக நம்ம ஷோ பண்ணுறோம். சரி, ஸோ நான் அதை வந்து வாசிக்கிறேன். ஸோ அதுக்கு இதுக்கேற்ற தாளம் மட்டும் தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தருகிறதாம் தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தருகிறதாம் தக்க தக்கிட்ட தருகிறதாம் தக்க தக்கிட்ட தருகிறதாம் 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 தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தருகிறதாம் தக்க தக்கிட்ட தருகிறதாம் தக்க தக்கிட்ட தருகிறதாம் தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தருகிறதாம். எஸ், தேங்க்யூ சார். ஆக்சுவலி இது வாசிக்கும் போதே செம வைப்ரேஷன், இது பயங்கரமான ஒரு ஃபீல் கிடைச்சிது வாசிக்கும் போது. கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற இளைய தலைமுறைகள் வந்து இந்த முரசு வந்து அவங்கவுங்க கோவில்களில் வந்து வாங்கி வச்சுக்கலாம். இது போல் நிகழ்ச்சிகள் அப்படின்னும் போது இதை வாசிக்கிற தெரியாதவங்க கூட வந்து ஒரு ரெண்டு மூணு முறை வந்து முயற்சி செஞ்சு இதை பிடிச்சாலே நமக்கு வந்து அந்த அவர் சொல்ல சொல்ல அதை நம்ம தப்பா வாசிக்கிறோமோ கரெக்டா வாசிக்கிறோமோ அதை வாசிக்கிறதுக்கான ஒரு ஊந்துதல் கிடைக்குது. ஓகே, நம்ம கரெக்டா வாசிக்கணும், நம்ம வந்து அந்த பீட்டை மேட்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக சம எனர்ஜி. உண்மையிலே இது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். சித்திரை செவ்வானம் தன் மகளுக்காக நீதி தேடும் ஒரு அப்பாவின் கதை. சமுத்திரக்கனி பூஜாக்கணன் நடிப்பில் ஜி5 ஆப்ல பாருங்க. லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன்.